ஆந்திரப் பிரதேச மாநிலத்தின் சில பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள திருப்பதியிலும் இன்று அக்டோபர் 31ஆம் தேதி இரவு முதல் வரும் நவம்பர் 4ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த நாட்களில் திருப்பதி திருமலைக்கு தரிசனம் செல்ல திட்டமிட்டுள்ள பக்தர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு நமது சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே நாளை நவம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் கவுண்டர்களில் நேரடியாக வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதலே டிக்கெட் வழங்கப்படும் என தேவஸ்தானம் சற்று முன்பு அறிவித்துள்ளது. கீழ் திருப்பதியில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீநிவாசம், கோவிந்தராஜ சுவாமி 2வது சத்திரம் ஆகிய இடங்களில் ஒவ்வொன்றிலும் தலா 10 கவுண்டர்கள் வீதம் மொத்தமாக 30 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் ஒவ்வொரு நாட்களுக்கும் அனைத்து இடங்களையும் சேர்த்து தலா 25,000 டிக்கெட்டுகளும் மற்ற கிழமைகளில் ஒவ்வொரு நாளுக்கும் தலா 15,000 டிக்கெட்டுகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த கவுண்டர்களில் டிக்கெட் பெற வேண்டுமென்றால் தரிசனம் பெற செல்லும் ஒவ்வொருவரும் வரிசையில் நின்று தங்களது ஆதார் அட்டையை காண்பித்து டிக்கெட் பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கவுண்டர்களில் தரிசன டிக்கெட் பெற்ற பிறகு அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி தரிசனம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அடுத்த 30 நாட்கள் கழித்துதான் அதே ஆதார் அட்டையை பயன்படுத்தி டிக்கெட் வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோதனை அடிப்படையில் தொடங்க உள்ள இந்த இலவச தரிசன டிக்கெட் நடைமுறை ஆய்வு செய்யப்பட்டு வரும் காலங்களில் கவுண்டர்களில் இந்த டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. டிக்கெட் வழங்கப்பட உள்ள இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களுக்கான வசதிகள் பற்றி இன்று தேவஸ்தான அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளுக்கும் என ஒதுக்கப்பட்டுள்ள டிக்கெட்டுகள் தீர்ந்த பிறகு கவுண்டர்கள் மூடப்படும். டிக்கெட் கிடைக்காதவர்கள் திருமலை 2வது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக வரிசையில் சென்று காத்திருந்து தரிசனம் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் மட்டும்தான் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி தரிசனம் பெற அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கீழ்த்திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட உள்ள கவுண்டர்கள் திருப்பதி மெயின் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஸ்ரீநிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ், ரயில் நிலையத்தின் பின்புறம் உள்ள கோவிந்தராஜ சுவாமி 2வது சத்திரம், திருப்பதி திருமலையில் இன்றைய அக்டோபர் 31ஆம் தேதி நிலவரப்படி இலவச தரிசனத்துக்கு தோராயமாக 15 மணி நேரம் வரையும் ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்திற்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும் ஆகி கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்படி நேற்று அக்டோபர் 30ஆம் தேதி தரிசனத்துக்கு தோராயமாக 15 மணி நேரம் ஆனது. நேற்றைய காத்திருப்பு அறைகள் 31. திருப்பதியில் நேற்று அக்டோபர் 30ஆம் தேதி 85,131 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 31,188 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். 4,47,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக வசூலானது. வரும் டிசம்பர் மாதத்திற்கான ரூபாய் 300 சிறப்பு தரிசன டிக்கெட் மற்றும் மேல் திருப்பதியான திருமலை ஆன்லைன் ரூம் புக்கிங் செய்வதற்கான தேதிகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. திருப்பதி திருமலையில் நாளை நவம்பர் 1ஆம் தேதி வருடாந்திர புஷ்ப யாக விழா பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுவதால் அஷ்டதல பாத பத்ம ஆராதனம், ஆர்ஜித கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோத்சவம் போன்றவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளை முதல் ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் தங்களின் செல்போன்களை கோவிலுக்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளது. ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலில் மூலவர் சன்னதியில் சம்பிரதாய உடைகள் அணிந்தவர்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.